ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு பால் காய்ச்சிற கடாய் எடுத்திருக்கேன். அதில் ஒரு கப் கிட்ட வந்து தண்ணி ஆட் பண்ணிடுறேன். தண்ணி வந்து கொதி வரட்டும். இப்போது தண்ணி கொதி வந்துடுச்சு. இதில் ஹாஃப் கப் கிட்ட வந்து சுகர் ஆட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இதை ரெண்டுத்தையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். கொதி வந்துடுச்சு, சுகரு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து ரெண்டு ஏலக்காவை லைட்டாக நுணுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஃப்ளேவருக்கு இதை ஆட் பண்ணிடுறேன். இது கூடவே ஒரு பிஞ்ச் வந்து ஃபுட் கலரும் நம்ம ஆட் பண்ணிடலாம். இது வந்து ஆப்ஷனல் தாங்க. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இன்னும் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் கிட்டே இது நல்லாவே கொதிக்கட்டும். இப்போது நான் ஆஃப் பண்ணிடுறேன் இந்த ஸ்டவ்வை. ஸோ நல்லாவே ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கொதிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து இன்னொரு பாத்திரத்தில் அரை லிட்டர் அளவுக்கு நான் பால் ஆட் பண்ணிடுறேன். இந்த பாலோடவே நான் ஒரு மூணு ஸ்பூன் கிட்டே வந்து சுகர் ஆட் பண்ணிடுறேன். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் கிட்டே வந்து மில்க் எடுத்து வச்சுருக்கேங்க, காய்ச்சாத பால். இது கூட 2 ஸ்பூன் கிட்டே வந்து கஸ்டர்ட் பவுடர் நான் ஆட் பண்ணிடுறேன். அடுத்து 2 ஸ்பூன் கிட்டே வந்து கார்ன்ஃப்ளோர் மாவும் ஆட் பண்ணிடுறேன். ஸோ இது 2 ஸ்பூன், அது 2 ஸ்பூன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது பால் வந்து நல்லாவே வந்து கொதிச்சிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நான் இப்போ மிக்ஸ் பண்ணி விடுறேன். கட்டியாயிடக்கூடாதுல, அதுக்காக தான். இப்போது ஒரு மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி மீதம் இருக்கிறதையும் நான் ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் நல்லா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுங்கள், கை விடாமல். மெயினாக வந்து அடுப்பை சிம் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ரெண்டுத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா பாலோடு சேர்ந்து நல்லாவே திக்காக இருக்குது. மெயினாக வந்து கட்டி இல்லாமல் பார்த்துக்கணுங்க, கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். ஸோ இது வந்து ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். ஸோ இதை வந்து அப்படியே ஃபேனில் ஆற வச்சிடலாம் நல்லா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் லேயர் வந்து நான் ரஸ்க்கு போட்டு ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம சுகர் சிரப் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ இதை வந்து அப்படியே கொஞ்சமாக மேலே போட்டுடுங்க. நம்ம திக் பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, கஸ்டர்ட் பேஸ்ட். ஸோ இந்த பேஸ்ட்டை நான் இதோட ஆட் பண்ணிடுறேன். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போடுங்க. போட்டுட்டு அப்புறம் நம்ம ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது ஒரு லேயர் முடிச்சாச்சு இந்த மாதிரி பண்ணி. நெக்ஸ்ட்டு சேம் ஸ்டெப் வந்து ரஸ்க் எல்லா இடத்துலையும் போட்டுட்டோம். இப்போது செகண்ட் லேயர் அந்த மாதிரி நம்ம ஊற்றிடலாம். எல்லாத்துக்கும் மேலே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இது முடித்ததுக்கப்புறமா அவ்வளோதாங்க. இப்போ செட் பண்ணியாச்சு. இது மேலே நம்மளோட நட்ஸ், ஃபேவரட் சாய்ஸஸ் ஆஃப் நட்ஸ், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். இதை வந்து அப்படியே ஒரு லிட் போட்டு நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 hours கிட்டே வந்து நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கலாம். ஸோ உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக இந்த கஸ்டர்ட் மலாய் கேக் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.